guys, welcome to my channel. இது உங்கள் ட்ரிபிள் அமேசிங் ஃபேக்ட்ஸ். நம்ம இந்த சேனலில் அமேசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய சாதாரண விடயங்கள், சாதாரண பொருட்கள் மைக்ரோஸ்கோப் வழியாக எப்படி இருக்கும்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அமேசிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். மனிதன் சாதாரண கண்களுக்கு புலப்படாமல் இருக்கிற விடயங்களை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா அதனுடைய அற்புதமான வடிவமைப்பை தெளிவாக பார்க்கலாம். அந்த வகையில் நாம் முதல்ல பார்க்க போகிறது என்னன்னா, சாக்லேட். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த சாக்லேட்டை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்து எப்படி இருக்கும்னா, பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். காஃபி. நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய காஃபி பவுடர் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு மண்பாறை போல் தோற்றம் அளிக்குது. வாழைப்பழம். வாழைப்பழத்தின் தோலை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா எவ்வளவு தெல்லன் தெரியவோ அதோட கட்டமைப்பு விளங்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே அதிசயமாக இருக்குது இல்லை. அடுத்து நம்ம பார்க்குற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானதாகவே தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம கை நகம் சுத்தமாக இல்லைன்னா நம்ம உடம்புல பல நோய் வரும்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம உடம்புக்குள்ள நோயை உருவாக்கக்கூடிய கிருமிகள் நம்ம நகத்தில் எப்படி இருக்கும்னு மைக்ரோஸ்கோப் வழியாக நம்மளால் தெளிவாக பார்க்க முடிஞ்சால் எப்படி இருக்கும் அடுத்த இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாகவும் சிறுத்துற வகையிலிருந்து தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.